வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் டிஎன்பிசி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்குறோம். ஸோ ஜிகே டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். உங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இருக்க மற்ற வீடியோ கிளாஸை பாருங்கள். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், உலகிலே மிக பெரிய ஆற்று சமவெளிகள் டேஷ் சமவெளிகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏயில் மிஸ்லிப்பி மற்றும் மிசௌரி, ஆப்ஷன் பியில் கங்கை பிரம்மபுத்திரா, ஆப்ஷன் சியில் நர்மதை தபதி, ஆப்ஷன் டியில் உருகுவே பாராகுவே அப்படின்னு நான்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உலகிலே மிகப்பெரிய ஆற்று சமவெளிகள் எந்த சமவெளி அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா. ஆப்ஷன் பியில் இருக்க கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஆற்று சமவெளியாக இருக்குது. சரிங்களா, தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிவர் பிளைனிங் இது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை. அடுத்து வேணா பெறலாமா? அடுத்து வேணா பாருங்கள், தமிழகத்தின் நுழைவாயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் நுழைவாயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி கேட்வே ஆஃப் தி தமிழ்நாடு இஸ், ஆப்ஷன் ஏல மும்பை, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி டெல்லி, அண்ட் ஆப்ஷன் டி சென்னை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் நுழைவாயில் எது அப்படின்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கப்பட்டதான் தூத்துக்குடி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் நுழைவாய். தமிழகத்தின் நுழைவாயில் எது அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது தூத்துக்குடி தான். மற்ற தமிழகத்தின் நுழைவாயில் அப்படின்னா நமக்கு சென்னை ஞாபகம் வரக்கூடாது எப்பொழுதுமே. தமிழகத்தின் நுழைவாயில் எது அப்படின்னா தூத்துக்குடி தான். அடுத்து என்ன பெறலாமா? அடுத்து என்ன பாருங்கள், சிறு தொழில் நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டு, ஆப்ஷன் ஏயில் சோப்பு தயாரித்தல், ஆப்ஷன் பியில் சிமெண்ட் தயாரித்தல், ஆப்ஷன் சியில் இரும்பு தயாரித்தல், ஆப்ஷன் டியில் மண்பாண்டங்கள் தயாரித்தல். அதாவது எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழில் நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷனியா நான்கு ஆப்ஷன்ஸில் நான்கு தொழில்களை வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனங்களை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் சிறு தொழில் நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் கொடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள் தயாரித்தல் தான். மற்ற மூன்றுமே அதாவது சோப்பு தயாரித்தலாக இருக்கட்டும், சிமெண்ட் தயாரித்தலாக இருக்கட்டும், இரும்பு தயாரித்தல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறு தொழில் நிறுவனங்களுக்குள் வராது. அதெல்லாம் பெருதொழில் நிறுவனங்களாவோ அல்லது நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த மண்பாண்டம் தயாரித்தல் அதாவது ஆப்ஷன் டியில் கொடுக்கப்பட்டுள்ள மண்பாண்ட தயாரித்தல் அப்படிங்கிறது சிறு தொழிலுக்கான ஒரு நிறுவனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து வேணா பெறலாமா? அடுத்து வேணா பாருங்கள், ஜிஎஸ்டியின் விரிவாக்கம், ஜிஎஸ்டி ஸ்டாண்ட் ஃபார், ஆப்ஷன் ஏயில் சரக்கு மற்றும் அளிப்பு வரி, ஆப்ஷன் டியில் அரசு விற்பனை வரி, ஆப்ஷன் சியில் சரக்கு மற்றும் சேவை வரி, ஆப்ஷன் டியில் பொது விற்பனை வரி அப்படின்னு நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஜிஎஸ்டியின் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ பி சி டி எல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சரியானது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் கொடுக்கப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான முழுமையான அப்ரிவேஷனுக்கான முழுமையான விளக்கம். சரிங்களா, ஸோ அடுத்து வேணா பெறலாமா? அடுத்து வேணா பாருங்கள், அடுத்து வேணா வந்து பார்த்திங்கன்னா இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார், ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் ஏல பிசி மகல்னா லோபில் நோபிஸ், ஆப்ஷன் பியில் ஏஎம் குஸ்ரே, ஆப்ஷன் சியில் டாக்டர் விஜய் கேல்கர், ஆப்ஷன் டியில் கேசி பந்த். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏயில் கொடுத்துருக்காங்கள பிசி மகள நோபிஸ் அப்படிங்கிறது தான் அப்படின்னா இந்திய புள்ளியியலின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியாவோட யார் அப்படின்னா பிசி மகள் நோபிஸ் அப்படிங்கிறது தான் அப்படின்னா சரியான விடை. அடுத்து வேணா பேரலாமா? அடுத்து வேணா பாருங்கள், அடுத்து வினா, இந்திய ரூபாயில் 1947 இருந்து டேஷ் முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டது, ஆப்ஷன் ஏல 3, ஆப்ஷன் பியில் 4, ஆப்ஷன் சியில் 2, அண்ட் ஆப்ஷன் டியில்
போன்று. ஸோ இந்தியன் ரூபீஸ் வாஸ் டிவாலியர்டு டேஸ் டைம் சைன்ஸ் 1947. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான், அதாவது மூன்று முறை, சரிங்களா. ஸோ சரியாக மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா 1947 மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிறக்கம் செய்யப்பட்டிருக்கு இந்திய ரூபாய், சரிங்களா. ஸோ அடுத்து வேணா போயிடலாமா, அடுத்து வேணா பாருங்கள். சென்னை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது, சரிங்களா. சென்னை இஸ் ஆல்சோ கால்ட் அஸ். ஸோ ஆப்ஷன் ஏயில் ஐரோப்பியாவின் டெட்ராய், ஓகே. ஸோ ஆப்ஷன் பியில் ஆசியாவின் டெட்ராய், அண்ட் ஆப்ஷன் சியில் தென்னிந்தியாவின் டெட்ராய், அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏவின் டெட்ராய் என்ன அழைக்கப்படுகிறது. அதாவது சென்னை வந்து இருக்குது நம்மளோட தமிழகத்தின் தலைநகரம், சென்னை வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷன்ஸில் எந்த மாதிரியாக அழைக்கப்பட்டது அப்படிங்கிறது, சரியாக அழைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து நான் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டெட்ராய் அப்படிங்கிற மாதிரி வந்து அழைக்கப்படுவாங்க. அது எந்ததோட, அதாவது எதோட சரியான டெட்ராய் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல. ஸோ அதில் சரியானது, அதாவது சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவின் டெட்ராய் அப்படிங்கிறத தான் சரியானதாக அழைக்கிறாங்க, சரிங்களா. ஸோ ஆசியாவின் டெட்ராய் அப்படின்னு தான் சரியாக அழைக்கிறாங்க. அடுத்து வேணா போயிடலாமா, அடுத்து வேணா பாருங்கள். ஸோ கல்வியறிவின்மை எதனுடன் தொடர்புடன் பிரச்சனை, சரிங்களா. ஆப்ஷன் ஏயில் உள்கட்டமைப்பு, ஆப்ஷன் பியில் மக்கள் தொடர்புடைய, ஆப்ஷன் சியில் தலைமை சார்ந்த, ஆப்ஷன் டியில் இவற்றுள் எதுவும் இல்லை, சரிங்களா. ஸோ கல்வியறிவின்மை எதனுடன் தொடர்புடைய பிரச்சனை அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. கன்சிஸ்ட் ஆஃப் தி இல்ட்ரேசி வாஸ் ரிலேட்டட் டு விச் ப்ராப்ளம். ஸோ ஆப்ஷன் ஏ உள்கட்டமைப்பு, ஆப்ஷன் பி மக்கள் தொடர்புடைய, ஆப்ஷன் சி தலைமை சார்ந்த, ஆப்ஷன் டியில் இவற்றை எழுதும் இல்லை, அந்த மாதிரியான நான்கு பிரச்சனை நான்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவின்மை, அதாவது இல்ட்ரஸ்டிஸ், அது வந்து பார்த்திங்கன்னா எதோட எந்த ப்ராப்ளம் அப்படின்னா மக்கள் தொடர்பு தான், சரிங்களா. ஸோ மக்கள் தொடர்புடைய பிரச்சனை தான், ஏன்னா மக்கள் தானே படிக்காமல் இருக்காங்க. ஸோ ஏன்னா அதனால் அதுதான், அதாவது பீப்புள் ரிலேட்டடான தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி அறிவின்மை, சரிங்களா. ஸோ குறிப்பிட்ட அவேர்னஸ் இருந்தும் நம்ம படிக்காமல் இருக்கிறது நம்மளோட ப்ராப்ளம் தானே. எஸ். ஸோ அடுத்து வேணால் போயிடலாமா, அடுத்து வேணால் பாருங்கள். ஸோ அடுத்த இதுவரைக்கும் நம்மளோட கிளாஸை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி, சரிங்களா. ஸோ ஏன்னா இதோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே குவஸ்டின்ஸ் முடிஞ்சுது. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதுவரைக்கும் நம்மளோட வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.